ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பலாக்கொட்டையை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு டேஸ்டியான கூட்டு செய்கிறதுன்ட்டு. ஓகே, வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 பலாக்கொட்டையை எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம். இப்போ இந்த கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரைச்ச அந்த தேங்காய் விழுதியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு குக்கரை இன்னொரு வாட்டி மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ கூட்டுக்கு தேவையான தாளிப்பு தாளித்து எடுத்துக்கலாம். இந்த தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து எங்களோட பிராண்ட் ஆயில் இது. இப்போ இந்த ஆயிலில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம், பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த கூட்டு கூட தாளிப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சுவையான கடலைப்பருப்பு பலாக்கொட்டை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.